எது இயல்போ அதை ஏற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கை வரம். எது இயல்போ அதை ஏற்றுக்கிட்டா வாழ்க்கை வரம். உண்மையா இல்லையா? 2 வருஷம் கொரோனானால நாம் எல்லாருமே முடங்கி போவோம்னு என்றைக்காவது மனிதகுல வரலாற்றிலேயே வந்து நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். எல்லாம் 100 வருஷம் முன்னாடி வந்தது, 100 வருஷம் முன்னாடி வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கு தெரியாதுல்ல, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் இது இப்படி நடக்குமான்னு தெரியல. முதல் ஊரடங்கு போடுறப்ப 1 வாரம் ஜாலியாக இருந்தது, எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். 2 வாரம் ஜாலியாக இருந்தது, ஆஹா சூப்பரா அப்படின்னு, ஆஃபீஸ் போக வேண்டாம், காலேஜ் போக வேண்டாம், ஸ்கூல் போக வேண்டாம். இந்த லாக்டவுன் கண்ணி ஆனோன்னு என் வீட்டு பக்கத்தில் 4வது படிக்கிற பையன் இருக்கான், அவன் வேண்டிக்கிறான் அடுத்த 10 வருஷம் இப்படியே போயிடுச்சுன்னா காலேஜ் முடிச்சிருவேங்கிறான். 4வது படிக்கிற பையன், அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் இந்த ஊரடங்கு வீட்டுக்குள்ளேயே நம்மளை தள்ள தள்ள சமுதாயம் சார்ந்த பார்வை அப்போ தான் அதிகமாச்சு. ஒரு விஷயம் சொல்லவா, எப்போ நாம் அதிகமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறோமோ அப்போ தான் அதிகமாக வளர ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். மறந்துடாதீங்க, இங்கே இருக்கிற அத்தனை பேருமே. முதல்ல லாக்டவுன் ஆரம்பித்தோம், நான்லாம் பேசினேன் ஆன்லைன் செஷன் பேசுகிறப்ப சொன்னேன், இது நல்ல குடும்பத்தோட நேரத்தை செலவிடுவதற்கு உகந்த வாய்ப்புன்னு. 1 மாதம் ஆச்சு, மறுபடியும் சொன்னேன் தளர்ந்துடாதீங்க, இதை பயன்படுத்திக்கிங்க, குடும்பத்தோட பேசுங்க, மனைவிட்ட அன்பா பேசுங்க, கணவன்கிட்ட அன்பா பேசுங்க, குழந்தைங்கிட்ட அன்பா பேசுங்கன்னு. 3 மாதம் கழித்து நமக்கே கடுப்பாயிடுச்சு, எவ்வளோ நாள் பொண்டாடிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ நாள் குழந்தைகிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி மறுபடியும் இயல்பு நிலைக்கு நாம் திரும்பியிருக்கோம், அதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சி. எல்லோரும் வந்திருப்பீங்க, எத்தனை பேர் மழையில் நனைஞ்சிட்டு வந்தீங்க, கை தூக்குங்க. உறக்கா சோகமாக கை தூக்குது, மேக்கப்பெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கும் போல இருக்கு, அழிஞ்சு போச்சு சோகமாக. நான் ஒன்று சொல்லவானா, ஏன்னா நான் நம்புகிறேன் இதை, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. எந்த ஒரு நாளில் மழை பெய்கிறதோ அந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்னு நான் நினப்பேன். என்னோட லைஃப்பில் நான் அது நடந்திருக்கு. எனக்கு என்னுடைய குழந்தை எனக்கு பிறந்தப்போ, அமிழ்தா பிறந்தப்போ மழை பெய்தது. அக்னி நட்சத்திர வெயிலில் நான் கல்யாணம் பண்ணேன், மழை பெஞ்சுது. என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான நாட்கள்லாம் வந்து ஒரு மழை பெஞ்சால் நான் சந்தோஷப்படுவேன். நிகழ்ச்சி நடத்துகிறவங்க அவங்க வந்து சேர்மன் சார், செக்ரட்டரி சார், நாராயணசாமி சார்லாம் கொல்லப்பட்டிருக்கலாம், ட்ரெஷரர் கொல்லப்பட்டிருக்கலாம், ஏன்னா இவ்வளோ பிரம்மாண்டமான அரேஞ்ச்மெண்ட்டு, மழை வந்து கெடுத்து பிடிச்சேன். ஒன்றுமே இல்லை, என்ன இப்போ அவ்வளோ சூட்டில் இருந்தோம், சேரில் ஈரம் இருந்தால் கூட உட்காந்தா குழு குழுன்னு இருக்கும், அவ்வளோதான். ஒன்றும் நம்ம எதை பற்றியுமே நம்ம பெருசாக கவலைப்படலன்னு வச்சுக்கலாம், வாழ்க்கை இயல்பாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி சார் 10 வருஷமாக அப்படியே இருக்கீங்க, 15 வருஷமாக அப்படியே இருக்கீங்க, நீங்கள் அப்படியே இருக்கீங்களேன்னு. அவன் நல்லா கேட்குறானோ, வயிற்றுச்சலில் கேட்குறானோனே தெரியாது, ஆனால் நிறைய பேர் நம்மளை கேட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நான் இயல்பாக இருப்பேன், எது இயல்போ அதை ஏற்றுக்குவேன், எது நடக்குதோ அதை உள்வாங்கிக்குவேன். வாழ்க்கையில் 2 விஷயம் நமக்கு நடக்கும், மனுஷங்க தான் நம்மளை ஏமாற்றுவாங்க, மனுஷங்க தான் நம்மளை காப்பாற்றுவாங்க, மனுஷங்க தான் நம்மளை ஏமாற்றுவாங்க, மனுஷங்க தான் நம்மளை காப்பாற்றுவாங்க. 2 கேட்டகரி தான் உலகத்தில் மக்களே, சிலர் பாலமாக இருப்பான், சிலர் பாடமாக இருப்பான். கடந்து ஏற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கலேன், போயிட்டே இருக்கலாம். நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் சலிச்சுக்குவான், பார்த்துருக்கீங்களா? மழை வரலைன்னா திட்டுவான், ஊராங்க இது பா, கரூரில் அடிக்கிற வெயில் மாதிரிலாம் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா இவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு வர்றார். நம்மால் பேசுகிறதே பாருங்களேன், கரூர் என்னங்க அது, என்ன வெயில்ங்க, மனுஷன் வாழ முடியுமா, நீ ஏன் வாழ்கிற? நம்மால் கேளுங்களேன், சலிச்சுக்கிறத பார்த்தீங்க, வெயில் 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 இதெல்லாம் என்னங்க, தண்ணியே கிடையாதுங்க, அது கிடையாது. மழை பெஞ்சதுன்னு வச்சுங்களேன், மழையும் சலிச்சுக்குவான், என்னங்க மழை அது, சும்மா காலை வெளியில் வைக்க முடியல, கச கசன்னு சாக்கடை தண்ணியெலாம் ஊருக்குள்ளே வந்துருச்சு, மழையை திட்டுவான். பஸ்ஸு லேட்டாக வந்துருச்சுன்னா இவர் சீக்கிரம் போயிட்டாருன்னா மொத்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டே திட்டுவார், எது 12 ரூபா கொடுத்து போய் இறங்குறதுக்கு. ஒருவேளை பஸ்ஸு சீக்கிரம் வந்துருச்சுனாலும் சலிச்சுக்குவான், எப்பயும் லேட்டாக வருங்க இன்றைக்கி சீக்கிரம் வந்துருச்சுன்னு. அதனால் மனுஷன் மனசு அப்படி தான்.